எல்லாருக்கும் வணக்கம். இந்த சேனல்ல நம்ம நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணா நம்மளுடைய லைஃப் நல்லா ஸ்மூத்தா கம்ஃபர்டபுளா இருக்க என்ன மாதிரியான எளிமையான பரிகாரங்கள் பண்ணலாம்ன்றது நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இது நம்ம டே டு டே லைஃப்ல செய்யற ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். இது எல்லாரும் செய்யலாம். இந்த சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைட்ல பெல் ஐக்கான் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நம்ம செய்யற சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாகும். ஜாதகத்துல திதி, ஜென்ம நட்சத்திரம் இருக்கும். ராசி நட்சத்திரம், அதுதான் ஜென்ம நட்சத்திரம். அதை நீங்க கேலண்டர்ல செக் பண்ணிட்டு அந்த நாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது விசேஷம். கோவிலில் நல்லெண்ண தீபம் ஏற்றிட்டு சுவாமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த நட்சத்திரம் எவ்ரி மந்த் ஒவ்வொரு மாதம் வரும். அந்த நாட்களில் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி ஜென்ம திதி எவ்ரி மந்த் எவ்ரி மாதம் வரும். அந்த நாட்களில் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே மனசார சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சால் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லெண்ண தீபம் ஏற்றிட்டு உங்கள் ஜென்ம திதி, அது வளர்ப்பிறை திதியா அல்லது தேய்பிறை திதியான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பௌர்ணமி முடிஞ்சு ஒவ்வொரு திதியும் தேய்பிறை திதி ஆகும். அமாவாசை வர அடுத்த திதி எல்லாமே வளர்ப்பிறை திதி ஆகும். உங்களோட திதி வளர்ப்பிறை திதியா அல்லது தேய்பிறை திதியான்றது நீங்க செக் பண்ணிட்டு அந்த நாளில் நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்க நல்லெண்ண தீபம் ஏத்தி சுவாமி தரிசனம் பண்ணிட்டு மனசார வழிபாடு பண்றது நல்லது. இது நீங்க ரெகுலரா எவ்ரி மந்த் பண்றது விசேஷம். ஒவ்வொரு மாசம் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு, ஒவ்வொரு மாசம் வர ஜென்ம திதி அன்னைக்கு நீங்க கோயிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. இது ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும். முடிஞ்சா ரொம்ப புராதனமான கோயிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். இல்ல அந்த கோயில் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்குன்றப்போ பக்கத்துல இருக்கிற கோயில நீங்க மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லது நடக்கும். நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி கோயில்ல நவகிரகங்கள் இருக்கிற இடத்துல நிறைய பேர் எள்ளு மூட்டை கட்டி போடுறது, அது தீபமாக போடுவாங்க சில பேர். அது செய்யக்கூடாதுங்க, அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். எள்ளு தானமாக கொடுங்க, கூட்டு சமைச்சு அது தானமாக கொடுங்க, அது பரிகாரம். அது தவிர எள்ளு எரிக்கிறதோ அல்லது எள்ளு தள்ளு சுத்தி போடுறதோ அது செய்யக்கூடாது. சனி பகவானுக்கு அது பிடிக்காது. சனி பகவான் நம்மளுக்கு வேணுங்க. சனி பகவான் ரொம்ப ரொம்ப நல்லவர், அதனால அது மாதிரி செய்யாதீங்க. எள்ளு சுத்தி போடுறதோ அதே மாதிரி எள்ளு எரிக்கிறதோ செய்யக்கூடாது. இது நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா எள்ளு எரிக்காமலே எள்ளு தானமாக கொடுத்து பாருங்க. சனி பகவான் உங்களுக்கு பாசிட்டிவா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. நவகிரகங்கள் மேல சில பேரு நவதானியங்கள் தூக்கி வீசுவாங்க, அது செய்யக்கூடாது. அந்த நவதானியங்கள் உணவா சமைச்சு சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அதை நீங்க தானமாக கொடுங்க, அல்லது பறவைகளுக்கு கொடுங்க, அல்லது நவதானியங்கள் ஊற வைத்து பசு மாட்டுக்கு கொடுங்க. நவதானியங்கள் மேல் நவதானியங்கள் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம வேஸ்ட் பண்ணோம்னா கிரகங்களுக்கு பிடிக்காது. அந்தந்த கிழமைகள்ல அந்தந்த தானியங்கள் நீங்க தானமாக கொடுங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க கொடுங்க. சூரிய பகவானுக்கு நீங்க பிரீத்தி பண்ணணுமா, சண்டேஸ்ல கோதுமை தானம் கொடுங்க, அல்லது கோதுமை மாவுல நீங்க சமைச்சு சப்பாத்தி, பிரெட், பன், ஹல்வா தானமாக கொடுங்க. சந்திரனுக்கு நீங்க பிரீத்தி பண்ணணுமா, திங்கக்கிழமையில பச்சரிசி தானமாக கொடுங்க. தேங்காய் சாதம், பால் பொருட்கள் இதை நீங்க தானமாக கொடுங்க. செவ்வாய் பகவானுக்கு நீங்க பிரீத்தி பண்ணணுமா, செவ்வாய்க்கிழமையில நீங்க துவரம் பருப்பு தானமாக கொடுங்க, லட்டுவே தானமாக கொடுங்க. புதன் பகவானா நீங்க பிரீத்தி பண்ணணுமா, அப்போ நீங்க புதன்கிழமையில பச்சை பயிறு சுண்டலாக நீங்க செஞ்சு கொடுங்க. பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க, அதை நீங்க சமைச்சு கொடுங்க. குரு பகவானா நீங்க பிரீத்தி பண்ணணுமா, அப்போ நீங்க வியாழக்கிழமையில கொண்டக்கடலை தானமாக பண்ணுங்க, அதை நீங்க சுண்டலா செஞ்சு நீங்க தானமாக கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்க சுக்கரனுக்கு பிரீத்தி பண்ணணுமா, வெள்ளிக்கிழமையில வெள்ளை மொச்ச தானமாக கொடுங்க, தயிர் சாதம் தானமாக கொடுங்க, ஸ்வீட்ஸ் கொடுக்கலாம். சனி பகவானா நீங்க பிரீத்தி பண்ணணுமா, அப்போ சனிக்கிழமையில எள்ளு தானமாக கொடுங்க, நல்ல எண்ணெய் தானமாக கொடுங்க. அதே மாதிரி ராகு பகவானை நீங்க பிரீத்தி பண்ணணும்னா கருப்பு உளுந்து சனிக்கிழமையில நீங்க கொடுங்க, தானமாக கொடுங்க, அது ராகுவோடைய பரிகாரம் பண்றதுக்கு. அதே மாதிரி நீங்க கேது பகவானை நீங்க பிரீத்தி பண்ணணும் பண்றப்போ செவ்வாய்க்கிழமையில கொள்ளு தானமாக கொடுங்க, அது கேதுவுக்கு பரிகாரம். அதே மாதிரி சனிக்கிழமையில ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு, ஹேண்டிகேப்பா இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க பண்ணுங்க. சனி பகவான ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாரு. நம்ம எந்த தானியங்கள் நம்ம கொடுக்குறோமோ அவங்க நம்மளுக்கு, அதாவது அந்த கிரகங்கள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அதே மாதிரி நம்ம எத்தனை ஹோமங்கள் பண்ணாலும் பூஜைகள் பண்ணாலும் நவகிரகங்களை நம்ம சந்தோஷப்படுத்த முடியாது. தான தர்மங்கள் இது மட்டும்தாங்க நம்மள ஹெல்ப் பண்ணும். நம்ம தானம் பண்ண 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 நம்மளுக்கு எல்லா கிரகங்கள் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. இது நீங்க கொஞ்சம் கடைபிடிச்சு பாருங்க. சின்ன பரிகாரங்கள் தான், ஆனா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். டெய்லி ஒரு தானம் பண்ணிட்டு வாங்க, நல்லது நடக்கும். அதர் கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்கு, வேற்றுமொழி வேற்று மதம் இதுல இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ராகு கேது உங்களுக்கு
பிரச்சனையா இருந்தானா இது நீங்க செய்யலாம். மஸ்ஜித்துக்கு, மசூதியில, சர்ச்ல அங்க அரிசி மூட்டை தானமாக கொடுங்க. வயசானவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ரோட் சைட்ல அங்கங்க நிறைய பேர் இருப்பாங்க. உணவு வேணுமா, சாப்பாடு வேணுமா, அல்லது அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. உணவுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு அங்கே ஹெல்ப் பண்ணாலே நம்மளுக்கு எல்லா கிரகங்கள் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன சின்ன பசங்களுக்கு அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க. படிப்புக்காக நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அல்லது படிப்புக்காக உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், புக்ஸ், பென், பென்சில் ஏதாவது கொடுங்க. உங்களுக்கு சக்திக்கு ஏற்ற மாதிரி நீங்க தானம் பண்ணுங்க, நல்லது நடக்கும். அங்கங்க கண்ணால பாக்குறவங்களுக்கு, அங்கங்க நம்ம யாரை பாக்குறோமோ, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காமல நீங்க பறவைகளுக்கு ஃபுட்டு கொடுக்கறது மறக்காதீங்க. காகைக்கு கண்டிப்பா கொடுங்க, பூரா குருவிக்கு கண்டிப்பா ஃபுட்டு கொடுங்க, தண்ணி கொடுங்க. அதே மாதிரி பசுமாட்டுக்கு புல் கட்டு வாங்கி கொடுக்கறது, அகத்திக்கீரை கொடுக்கறது தவறாம நீங்க செய்யுங்க. தெருவில் இருக்கிற நாய்களுக்கு ஃபுட்டு கொடுங்க, அதே மாதிரி தண்ணி கொடுங்க. மறக்காமல உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அவளுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அதை நீங்க செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லா கிரகங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா அதுல இருந்து 1 ரூபாய் தானமாக கொடுங்க. அப்படி கொடுக்கறதுனால பல மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும், நல்லது நடக்கும். எல்லா கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, கைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இது நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற நல்ல சேஞ்சஸ் எனக்கு தெரியுது. நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க, நல்ல மாற்றங்கள் நீங்க எதிர்பார்ப்பீங்க. கண்டிப்பா மாற்றங்கள் கொடுக்கும் கிரகங்கள், நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்ன்றது நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அதை நம்ம அடுத்த வீடியோல டிஸ்கஷன் பண்ணலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ சோ மச்.